12th standard chapter 2 complex number exercise 2.8 z equal to 2 minus 2i எனில் ஆதியை பொறுத்து z ஐ தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் z இன் மதிப்பை கீழ்காணும் தீட்டா மதிப்புகளுக்கு காண்க. If z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin. When அப்படின் கொடுத்து ஒவ்வொரு தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா z டயக்ராம் பார்த்தீங்கன்னா z 2 minus 2i கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இந்த பாயிண்ட் zன்ற பாயிண்ட் வந்து இருக்கும். இதை வந்து ஆதியை பொறுத்து இந்த z வந்து தீட்டா ரேடியன்கள் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது தீட்டா, அப்போ இந்த இசட்டை வந்து ஆர்ஜினுக்கு பொறுத்து தீட்டா ரேடியன்கள் வந்து நம்ம சுத்தும் போது புது பொசிஷன் இசட் கிடைக்கும். அப்போ அந்த புது பொசிஷன் இசட் கிடைக்கும்போது அந்த இசட்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ தீட்டா ரேடியன்னு ஒவ்வொரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 5/3 கொடுத்துருக்காங்க, அடுத்து தீட்டா 2/5/3 கொடுத்துருக்காங்க, அடுத்து தீட்டாஸு கூட 3/2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன ஃபார்முலானா இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டான்ற ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இசட் கொடுத்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம போலார் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட்டு மாற்றணும். 2 - 2i வந்து போலார் ஃபார்ம் மாற்றணும். இப்போ போலார் ஃபார்ம் மாற்றினா நம்ம என்ன செய்யணும், ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவுக்கு நம்ம மாற்றணும். அப்போ ஆர் வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² பிளஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 + 4 = 8 கிடைக்கும். அப்போ 4 + 4 = 8 வந்து நம்ம எப்படி இருக்கோம், 2 × 2 × 2, ஸோ 2 × √2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆர் வேல்யூ வந்து 2 × √2. அடுத்து பார்த்தீங்கன்னா தீட்டா கண்டுபிடிக்கும். தீட்டா கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஃபார்மை வந்து டான் இன்வர்ஸ் மாடுலஸ் y/x. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் y வந்து நம்மளுக்கு இங்கே என்னது -2/x வந்து 2. ஸோ இது நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு உள்ள என்ன மட்டும் இருக்குன்னா -1 தான் இருக்கும். மாடுலஸ்ன்றதுனால நம்ம நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ என்ன உள்ளே இருக்கும் நமக்கு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 கிடைக்கும். ஸோ 45° தான் 1. ஸோ 45° வந்து 5/4. ஸோ டேன் 45° ஈக்குவல் டு 5/4. இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாவுக்கு வந்து 5/4 கிடச்சிருக்கு. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குரிய தீட்டா ஃபார்ம்ல கண்டுபிடிக்க முடியும். அப்போ 2 - 2i ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இட் லைஸ் இன் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்குரிய தீட்டா ஃபார்ம்ல என்னதுங்க, தீட்டா ஃபார்ம்ல வந்து தீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஏன்னா இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால தீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, தீட்டாஸ் ஈக்குவல் டு -5/4 கிடைக்குது. இதை நம்ம கொண்டு போய் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து 2 - 2i. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்து ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுத்துருந்தோம். இப்போ உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆருக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு, 2 × √2 கிடச்சிச்சு. அடுத்து காஸ் -5/4 பிளஸ் ஐ சைன் -5/4. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூலர் ஃபார்முக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 2 × √2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காஸ் -5/4 பிளஸ் ஐ சைன் -5/4 யூலர் ஃபார்ம் எப்படி எழுதணும், இ பவர் -i/4 தான். இதை நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூஷன் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, தீட்டாஸ் ஈக்குவல் டு 5/3. தீட்டாஸ் ஈக்குவல் டு 5/3 தான் நம்ம ஃபஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன். இந்த தீட்டா வந்து இந்த ரேடியன் 5/3 ரேடியன் இசட் வந்து சுத்துச்சுன்னா புதுசாக கிடைக்கிற இசட் வந்து என்னன்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன ஃபார்மில் நம்ம போட்டோம், இசட் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட்ன்றது நம்மளுக்கு இப்போ தான் வேல்யூ நம்ம பிடிச்சிருக்கோம். என்ன 2 ×
root 2 e power minus i pi by 4 தான் நமக்கு z கிடைச்ச வேல்யூ. இதுதான் நமக்கு கிடைச்ச z இன்டு e power i theta. தீட்டா வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிவன் பொசிஷன் அதுதான் பை பை த்ரீ. ஸோ பை பை த்ரீ. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச இசட்டு, இது நம்மளுக்கு கொடுத்த இசட்டு. இது வந்து இப்போ ஃபார்முலாவில் இருக்க இப்போ ஐ தீட்டா வந்து பொசிஷனில் கொடுத்த பை பை த்ரீ. இப்போ 2 into √2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இப்போ வந்து என்ன செய்யலாம்னா இப்போ மேலே வந்து ஆங்கிள் வந்து ஆட் ஆகும். எப்படி பண்ணோம்னா நம்ம ஐயில் வந்து ஐ காமனாக இருக்குது, பை காமனாக இருக்குது, அதை ரெண்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஐயையும் பையையும் உள்ள என்ன இருக்கணும், -1/4 இருக்கும் +1/3 இருக்கும். ஐயை காமன் எடுத்தீங்கன்னா இப்போ 1/4 1/3 நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், எல்சியம் வந்து 12. அப்போ என்ன செய்யணும், இங்கே வந்து மேலே வந்து -3 ஆலையும் இங்கே 4 ஆலையும் பெருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/12 ஆன்சர் கிடைக்கும். -1/4 +1/3 எல்சிஎம் கொடுத்தோம்னா நமக்கு 1/2. ஸோ இதை நம்ம வந்து இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 into √2 e power i pi by 12 கிடைக்கும். 1/12 தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ ஆன்சர் வந்து i pi by 12. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தீட்டாஸ்க்கு 2π/3 செகண்ட் சப்டிவிஷன் θ = 2π/3. ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா, z into e power i theta. z நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 2 into √2 e power minus i pi by 4 தான் வந்து z வேல்யூ. அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இ பவர் வந்து மேல இருக்க ஹேங்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதுல காமனா என்ன இருக்கு, அதாவது ஐ காமனா இருக்கு, பையும் காமனா இருக்கு. பையும் ஐ காமனாக இருக்குது. உள்ளே என்ன மட்டும் இருக்குன்னா -1/4, இங்கே வந்து +2π/3 இருக்கும். செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. -π/4 உள்ளே கொண்டு போய் ஐ பை பெருக்கினா அதே மாதிரி 2π/3 கிடைக்கும். இப்போ எல்சியம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -1/4 +2/3 எல்சியம் எடுத்தீங்கன்னா 12 கீழே டினாமேட்டர், இங்கே மேலே வந்து 3 மல்டிபிள் இருக்கும், -3 ப்ளஸ் இந்த 4 மல்டிபிள் வந்து 8 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 5/12 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 into √2 e power i 5/12 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் தீட்டா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3π/2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, z into e power i theta. z நமக்கு என்னன்னு தெரியும், 2 into √2 e power minus i pi by 4 தான் வந்து z இன்ட்டு e power i theta. ஐ தீட்டா வந்து கிவன் தீட்டா. ஸோ 3π/2 ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்யணும், ஆங்கிளை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் 2 into √2 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இ பவர் ஐயையும் பையையும் காமனாக எடுத்துக்கோங்க. உள்ளே என்ன இருக்கும், 1 - 1/4 +3/2 இருக்கும். இப்போ -1/4 +3/2 எல்சியம் எடுத்தீங்கன்னா 4 தான் காமனாக எடுப்பீங்க. அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே வரும், இங்கே இருக்க மட்டும் இன்டு 2 மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 5/4 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into √2 e power i 5π/4 நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்மில் வந்து
z into e power i theta. நமக்கு given z வந்து rectangle formல இருந்ததுனால அதை வந்து நம்ம polar formக்கு convert பண்ணிருங்க first. Convert பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த formல நீங்க substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு answer ஈஸியா கிடைச்சிடும்.